ரொம்பவே விசித்திரமான வகையில தன்னை தானே சூசைட் பண்ணி இறந்து போற ஒரு பூச்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜாப்பனீஸ் ரெட் பக். பொதுவா இந்த மாதிரி பூச்சி வகைகள் எல்லாமே மனிதர்களை கடிக்கக்கூடியதாகவும் இல்ல விலங்குகளை கடிக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். ஆனா இந்த ஜாப்பனீஸ் ரெட் பக் அப்படி கிடையாது. ஏன்னா இது மனிதர்களையும் விலங்குகளையும் கடிக்கவே கடிக்காது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்தாது. இந்த ரெட் பக் பூச்சிகள் முட்டேறதுக்கு முன்னாடி ஸ்கோபியா ஜாஸ்மினடோரா அப்படிங்கிற ஒரு பழத்தை எடுத்தாந்து தன்னோட கூட்டுல வச்சுக்குமா. அப்படி வச்சுட்டு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் வேணும்னே எந்த ஒரு உணவு சாப்பிடாம மதர் ரெட் பக் இறந்து போயிருமா. இதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளில வந்த குட்டி குட்டி ரெட் பக்ஸ் எல்லாம் அங்க உள்ள பழத்தை சாப்பிட்டுட்டு ஃபைனலா இறந்து போன மதர் ரெட் பக்கே உணவா சாப்பிட்டுருமா. ஏன் இந்த மதர் ரெட் பக் மட்டும் எந்த ஒரு உணவும் சாப்பிடாம வேணும்னே இறந்து போகுதுன்னா இதோட குட்டிகளுக்கு எல்லாம் பிறந்த உடனே ஸ்கின்னு சாப்பிட்டாதான் இருக்குமா. அதோட ஸ்கின் ஸ்ட்ராங்கா இருக்காண்டி தான் மதர் ரெட் பக் வேணும்னே இறந்து அதோட உடம்ப குட்டிகளுக்கு உணவா கொடுக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாப்பனீஸ் ரெட் பக்ஸும் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் போது தன்னோட குட்டிகளுக்காக இறந்து போயிடும். இட்ஸ் மைக்ல சொல்லு, see you tomorrow.